Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷ் அண்ட் யூபிஎஸ்சி. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 16 எடிட்டோரியல் நியூஸ் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்ப்போம். 4 முக்கியமான நியூஸ் இருக்குது. எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மாதிரி வந்து இருக்கும். காரணம் இந்தியா 75. ஓகேவா? சரிங்க. இல்லை ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய வந்திருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி பார்க்கலாம். NCRT ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வித் ரஷ்மிகான், JC Liang, Spectrum இதுக்கான நோட்ஸ் எல்லாமே ஆஃபரில் வந்து பெனாக்கா போய்கிட்டுருக்கு. கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்லிட்டி ஆஃப் த நார்த் ஈஸ்ட் இன்டிகிரேஷன். இந்த ஹெட்டிங் பார்க்கும்போது ஈஸியாக வந்து பெனாக்கா புரிஞ்சிருக்கும். நார்த் ஈஸ்ட் ரீஜியனுக்கும் மெயின் ஸ்ட்ரீமான இந்தியாவுக்குமான அந்த தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இந்த ஆர்டிக்கில் வந்து பெனாக்கா பேசப்பட்டிருக்கு. ஓகேவா? இதில் நிறைய வந்து பெனாக்கா ஃபேக்ட்ஸாக இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நார்த் ஈஸ்ட் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே எல்லாமே வந்து பின்னாக்க வித்தியாசமாக வந்துருக்குங்க. நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட கல்ச்சர் எல்லாமே பேஸ் பண்ணி பார்த்தோன்னா அவங்க முழுக்க முழுக்க வேறு மாதிரி இருப்பாங்க. இதுக்கு ஈஸியாக சொல்கிற போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பின்னாக்க ஒரு தலைவர்கள் இந்தியாவுக்கு என்ன வராங்க, இப்போ நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்காங்கன்னா, ஒரு எலெக்ஷனுக்காக வந்து ரேலி பண்ணுறாங்கன்னா, கேம்பெயின் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் நார்த் ஈஸ்ட் பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த ட்ரைபிள்ஸ் எந்த மாதிரி இருக்காங்களோ அவங்கள மாதிரி அந்த தொப்பிலாம் வந்து போட்டுக்கிட்டு, காஸ்ட்யூம்லாம் போட்டுக்கிட்டு தான் அவங்க வந்து பார்த்தினாக்கா அந்த கேம்பெயின்லாம் மோஸ்ட்டாக நீங்கள் பண்ணி பார்த்துருக்க முடியும். காரணம் அவங்க வந்து பார்த்தினாக்கா வெளியே சோஷியலாக அதிகமாக வந்து பார்த்தினாக்கா மிக்ஸ் ஆகியிருக்க மாட்டாங்க. அவங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கே உள்ளே போனால் மட்டும்தான் கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா செட் ஆகும். ஸ்டில் இப்போயும் அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தினாக்கா இருக்குது. இது தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது 2 விஷயம் வந்து பார்த்தினாக்கா இருக்குது. நம்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா 1949 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட 6th schedule. நம்மளுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 12 வந்துருக்கு இல்லையா? இந்த 12ல் 6th பார்த்திங்க அப்படின்னா திரிபுரா, அஸ்ஸாம், மிசோரம் அண்ட் மேகாலயா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து பின்னாக்கா கொடுத்துருப்பாங்க 6th schedule. அண்ட் ட்ரெக்கோனியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்ட், அப்படின்னா அப்ஸ் ஆக்ட் ரீசனாக பெருசாக வந்து பின்னாக்க போயிருக்கும். 1958 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 2 விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸுக்கான ஒரு ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டது அப்புறம் மாதிரி விஷயம் வந்து இருக்கும். இந்த 2மே எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வெற்றிகரமாக வந்து பின்னாக்கா போயிருக்கு. இந்த 75 வருஷத்தில் இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற விஷயத்தை இங்கே வந்து பின்னாக்கா பார்க்குறோம். ஓகேவா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா 75 years நம்ம இண்டிபெண்டன்ஸ் வந்து பின்னாங்க முடிஞ்சிச்சு. ஸ்டில் நார்த் ஈஸ்ட் என்ன வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி வந்து கேட்கலாம். இல்லை இந்த அப்ஸ் ஆக்டை பற்றி கேட்க முடியும். இல்லைனா அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் எப்படிலாம் இருந்திருக்காங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம வந்து பின்னாக்கா பார்க்கலாம். ஓகேவா? சரிங்க. எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். இந்த நார்த் ஈஸ்ட் வந்து பிரச்சனை வந்து இன்றைக்கி நேற்று அதுக்கு விஷயம் கிடையாது. எப்போயுமே இந்தியாவில் வந்து பின்னாக்க ஒரு பார்டர் பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மூல காரணமே பிரிட்டிஷ் தான் வந்து பின்னாக இருப்பாங்க இல்லையா? சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அவங்க தான் இருப்பாங்க. நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட இடங்களில் இருக்கிற பார்டர் பிரச்சனைக்கு இவங்க தான் வந்து பின்னாக்க அஸ்திவாரமே வந்து பின்னாக்க போட்டது. ஸோ பிரிட்டிஷ் வந்து அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஏரியாக்களை நார்த் ஈஸ்ட் வந்துருக்குல்ல, இது என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ரௌன் காலனி அப்புறம் மாதிரி வந்து பின்னாக்கா முடிவு பண்ணுறாங்க. இதை காயின் பண்ணது யார் அப்படின்னா வலாஃப் கோரி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஃபாரின் செக்ரட்டரி தான் வந்து பின்னாக்கா பண்ணுறாரு. 1940 வந்து பண்ணுறாங்க. என்ன சொல்லி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து பின்னாக்கா ஒரு மங்கோலியன் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பின்னாக்கா பிரித்து வச்சிடுறாங்க. கிளியர்? இந்த க்ரௌன் காலனி இது ஃபிலிம்ஸில் மேபி வந்து பின்னாக்க கேட்கலாம். க்ரௌன் காலனி அப்படின்னா எது வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது நார்த் ஈஸ்ட் தான் வந்து பின்னாக்கா சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த க்ரௌன் காலனி பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டோட ஹில் ரீஜியன்ஸும் அப்பர் பர்மா, பர்மானா மியான்மர், ஓகே பர்மா தான் பேர் வந்து இருந்திருக்கும். இந்த 2 ரீஜனை கவர் பண்ண தான் பார்த்திங்கன்னா இந்த க்ரௌன் காலனி அப்புறம் மாதிரி வந்து பின்னாக இருந்தது. 1937 பார்த்திங்கன்னா ராபர்ட் ரைட் ஒரு விஷயம் வந்து பின்னாக கொடுக்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா ஒரு டைட்டில் எ நோட் ஆன் ஃபியூச்சர் ஆஃப் த ப்ரெசன்ட் எக்ஸ்க்ளூடட், பார்ஷலி எக்ஸ்க்ளூடட் அண்ட் ட்ரைபிள்ஸ் ஏரியாஸ் ஆஃப் அஸ்ஸாம் அப்படின்ற விஷயம். என்ன அப்படின்னா இங்கே இருக்க மக்கள், அதாவது இந்த அஸ்ஸாம் ரீஜனில் இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா ரேஷியலி, ஹிஸ்டாரிக்கலி, கல்ச்சரலி, லிங்குவிஸ்டிக்கலி இவங்களுக்கும் நமக்கும் அந்த எந்த ஒரு தொடர்பு வந்து இருக்காது. அவங்க முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் இருந்துகிட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி 1937 வந்து பின்னாக சொல்லியிருப்பார். யார்? ராபர்ட் ரைட் வந்து பின்னாக சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. இந்த எக்ஸ்க்ளூடட், பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு இடமா இருந்தாலும் பணம், துட்டு வந்து பின்னாக முக்கியம். இந்த ஹில்ஸ் ஆஃப் அஸ்ஸாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரீஜனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெவன்யூ பிளேன்ஸ் வந்து பின்னாக்க பிரித்து வச்சிடுறாங்க. அந்த ரீஜன் வந்து பின்னாக்க பிரிக்கப்படுது. நீங்கள் ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம், அவர் பிரிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பின்னாக்க இன்னர் லைன் அப்புறம் மாதிரி விஷயம் வந்து பின்னாக்க உள்ளே வந்து பின்னாக்க வருது. ஸோ சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த க்ரௌன் காலனி அப்புறம் மாதிரி பார்த்தோம். இப்போது இன்னர் லைன் அப்புறம் விஷயம் வந்து பின்னாக்க பார்த்துருக்கோம். இந்த இன்னர் லைன் பார்த்திங்கன்னா 1873 பெங்கால் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரெகுலேஷன் மூலிமா தான் உள்ளே வந்து கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அஸ்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பின்னா ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. எப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கனாக்கா பெங்கால் இருக்குல்ல, ஏன்னா பிரிட்டிஷோட ஒரு ஆஸ்தான இடம் பார்த்திங்கன்னா பெங்கால் தான். ஏன்னா அங்கே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து பின்னாக வந்திருப்பாங்க. So, Bengalum, Assam on the Penaka, one other Panga, Epo 1873 Munadi Verkime, Upper than the Penaka Perser Panga, Yungapo one Ananga Abdina, Treaty of Yandabu, Epona, First Anglo-Burmese War, it baranga, historical fact on the Irko, polity fact our Irkum, the Treaty of Yandabu on the Penaka, Prince Narawe and Kakala, so full on the Parchiparanga. Clear Anglo-Burmese War in Spectrum, Pichatra Padipinga, a Padikimodi, and the Penaka, full at the barn, right up. Okay. Now, in Assam, one other 1873 la inner line apparama reported Bengalum Assamai Padinga Perchach. Idan Pena Konja history on the Pena Erika. Sixth schedule. This is the version of the British Assam Botavaricum, Oralu on the Iranga, and a rendeperment Tanya on the Nanga. One on Pathina, Tripura, Inon Pathina Abdina Manipur. Rendeperi Pathina Perchacharanga. Same Pathina excluded hills from the revenue plains. This is Tripura Pathina Abdina. Chakla Roshan Band Apparasia on the Recum, England Pathing Abdina, British Pavana, Annex Panikdang. Anna, Annex Panikdala and Navasha Abdina, Angarka the land owners are Kang Pathingla. Aula Urima Condadamuria, you only go on the Conga, now on the Penaka Pathagram, Anna, and the land owners Wanga the Vicatla, even Panamuria upon Navasha, first on the Penaka Solarpang. Clara. In the other land, the Chakla Roshan Band on the Penaka or map reading point, Ulpilins on the Kekla, so on the Pathakonga. Right, okay. This is Manipur Hills. This is 1907 என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செப்பரேட் ரீஜன் அப்புறமா அறிவிச்சிருவாங்க. அப்ப மணிப்புரம் திரிபுரா பாத்தீங்க அப்படினா தனியா வந்து பினாக இருந்திருக்கு. இது ஒரு ஹிஸ்டோரிக்கலா ஃபேக்டா வந்து பினாக போச்சு. அதுக்கு அப்புறம் இந்த கிரவுன் காலனி இந்த பிளான்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணமாக எங்க நிர்வாகம் பண்ண முடியல அப்படினா என்ன பண்ணிருப்பாங்கன்னா விட்டுருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக இந்த நாகா ஹில்ஸ் பக்கம் வந்திருக்குல. இந்த நாகா ட்ரைப்ஸ் அவங்களா வந்து பினாக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்களுக்கு வந்து பினாக தனியா வந்து வேணும். அப்புறம் விஷயம் வந்து பினாக அவங்க வந்து பினாக ஆரம்பிச்சிருப்பாங்க. So, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பினாக போய் இருக்கும். அதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படினா இந்த autonomous district இந்த மாதிரி விஷயங்கள் tribal customary laws அவங்களுக்குன்னு சில லாஸ்லாம் வந்து பினாக வேணும். இந்த மாதிரி விஷயலாம் வந்து பினாக பேசிருப்பாங்க. காரணம் பாத்தீங்கன்னா இந்த நாகா ஹில்ஸ் மக்கள் வந்து இந்த 6வது ஸ்கெட்யூல்ல வந்து பினாக வேண்டாம் அப்புறமா வந்து பினாக புறக்கணிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் எதுமே கிடையாது. ஜஸ்ட் உள்ள வந்து பினாக வரணும் அப்படின விஷயத்தை பேஸ் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கறாங்க. புரியுதா? ஏன்னா எந்த ஒரு கலாச்சாரம் பாதிக்கப்பட்டாலுமே ப்ரொடெஸ்ட் பண்ணி உள்ள வந்து பினாக வாங்குவாங்க. இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாம என்ன ஆகுது அப்படினா தேவையில்லாத இந்த இன்ஃபில்ட்ரேஷன் சொல்வாங்க பாத்தீங்களா தீவிரவாதிகள் உள்ள வந்து பினாக வராங்க இல்ல அப்படினா கலவரக்காரர் உள்ள வந்து வராங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த அப்சாவை உள்ள வந்து பினாக உள்ள கொண்டு வராங்க Armed Forces Special Power Act அப்படிங்கற மாதிரி உள்ள கொண்டு வராங்க சோ ஒரு வழியா அங்கங்க வந்து பினாக ப்ராப்ளம்லாம் வந்து பினாக போயிடு மான் தேன்சங் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பினாக ஒண்ணா சே லாஸ்டா பாத்தீங்க அப்படினா 1963 ல வந்து நாகாலாந்து வந்து பினாக உருவாயாச்சு. ஏன்னா ஓகே ப்ரொடெஸ்ட் பண்ணினாக்கா பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த 25 இயர்ஸா வந்து பினாக ப்ராப்ளம் தான் வந்து பினாக போயிட்டு இருக்கு. ஓகேவா? எப்பமே வந்து பினாக நார்த் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் அசாம் மூஷாதான் இருந்தது. அந்த அசாம்ல தான் ஒண்ணா வந்து பினாக பிரிஞ்சு வந்திருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து பினாக பார்த்திருந்தோம். நாகாலாந்து வந்து பினாக பிரிஞ்சாச்சு. 1963 ல வந்து பினாக பார்த்தோம். 72 ல வந்து என்ன ஆகுது அப்படினா மேகாலயா வந்து பினாக ஸ்டேட்டா வந்து பினாக மாறுது. இதெல்லாம் பாலிட்டிக்ல நீங்க வந்து படிப்பீங்க எத்தனாவது ஸ்டேட் அப்படின்ற மாதிரிலாம். அப்புறம் காலப்போக்குல பாத்தீங்க அப்படினா அருணாச்சலும் மிசோரமும் மிஸ் அருணா அப்புறமா ஞாபகம் வச்சிங்க. இவங்க ரெண்டு பேரும் யூடியா தான் ஃபர்ஸ்ட் இந்தியாக்குள்ள வந்து பினா இருப்பாங்க. இப்போ எப்படி வந்து பாண்டிச்சேரி டெல்லில வந்து இருக்குதோ அந்த மாதிரி அவங்க யூடியா தான் இருந்திருப்பாங்க. காலப்போக்குல என்ன ஆயிருக்கும் அப்படினா 87 ல அவங்க ஸ்டேட்டா வந்து பினா கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க. இது முக்கியமான விஷயம். அப்கிரேட் ஆகியிருப்பாங்க. அப்ப क्वेश्चन வந்து பினாக வரலாம். அருணாச்சலும் மிசோரமும் யூடியா இருந்ததா ஸ்டேட்டா மாறனானே கேட்டா எஸ் அப்பதான் வந்து பினாக மாறனாங்க. அதுக்கு அப்புறம் திருப்புரா மணிப்பூர் பாத்தீங்கன்னா பார்ட் சி ல வந்து இருந்திருப்பாங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா நாலா வந்திருக்குங்க. பார்ட் ஏ பி சி டி அப்புறமா வந்து பினாக பிரிச்சிருப்பாங்க. ஏ வந்து ஃபுல்லா வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பாத்துப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரிச்சிருப்பாங்க. அதுல சி ல இருந்த திருப்புரா மணிப்பூராவும் 72 ல ஸ்டேட்டா வந்து பினாக மாறியாச்சு. அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா எல்லாரும் திருப்புரா மணிப்பூர் மேகாலயா சிக்கிம் சரி அருணாச்சல் பிரதேஷ் திருப்புரா மணிப்பூர் அப்படிட்டு எல்லாரும் ஒரு ஸ்டேட்டா வந்து பினாக அப்கிரேட் வந்து பினாக ஆயிட்டாங்க. சரி எல்லாம் வந்து பினாக ஓகே பட் ஸ்டில் அங்க வந்து பினாக அந்த ப்ராப்ளம் வந்து பினாக போயிட்டே தான் வந்திருக்கு. அந்த டிவியேஷன் அவங்களுக்கும் இந்த மெயின் ஸ்ட்ரீம்கான இந்தியாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிதல் பெருசா வந்து பினாக பார்க்கப்படுது. ஓகே இன்னைக்கும் பாத்தீங்க அப்படினா அந்த அருணாச்சல் பிரதேஷா வந்திருக்கட்டும் இல்ல நார்த் ஈஸ்ட்ல மற்ற ஸ்டேட்ஸா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு பிரிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு தான் வந்திருக்காங்க. பட் இந்தியாவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பினாக இருக்கு. ஒரு பார்ட்டிஷன் இருக்கு அப்படினா எப்படி வந்து சமாளிக்கலாம் அந்த விஷயம் வந்து பினாக போய் தான் வந்து பினாக இருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் என்ன பண்றாங்கன்னா ஓகே அவங்கள வந்து சமாளிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு North Eastern Council அப்புறமா உருவாக்குறாங்க. எப்போ 1971 ல வந்து பினாக உருவாக்குறாங்க. 1971 ல இந்த North Eastern Council பாத்தீங்கன்னா ஒரு அட்வைசரி பாடி மட்டும் தான். நல்லா நீங்க வந்து பினாக புரிஞ்சிக்கணும். ஓகேவா. அப்போ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர்னர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஓரளவுக்கு வந்து பெண்ணாக பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2022 பார்த்தீங்க அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்ட் கவுன்சில் அமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வைசரி இருந்தது வந்து பின்னாக போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த அட்வைசரி ரோலை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பிளானிங் பாடியாக வந்து பின்னாக மாற்றிட்டாங்க. இதில் சிக்கிமும் உள்ளே வந்து பின்னாக வந்தாச்சு. ஏன் பிளானிங் பாடி அப்படின்னா அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேலே வந்து கொண்டு வந்தாகணும். ஒரு அட்வைஸாக மட்டுமே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பின்னாக்கா கொண்டு வராங்க. அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா சிஎம்க்கான பவர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பின்னாக்கா எம்எல்ஏஸ் எலெக்ஷன் மூலிமா உள்ள வந்திருக்காங்க, அவங்க மேலே வந்து பின்னாக்கா வராங்க. இது ஒரு பக்கம் வந்து பின்னாக்கா போய்கிட்டுருக்கு. 2001 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் லெவலில் ஒரு மினிஸ்ட்ரி வந்து பின்னாக்க உருவாக்குறாங்க. அதாவது பின்னாக்கா டோனர் அப்புற விஷயங்கள் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன் அப்புற மாதிரி கொண்டு வராங்க. இது 2004 என்ன பண்ணுறோன்னா ஒரு மினிஸ்ட்ரியை நம்ம வந்து பின்னாக்க பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்கள வந்து பின்னாக்க முக்கியம். 1991 இந்தியாவோட எல்பிஜி ஸ்கீம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லுக்கேஸ்ட் பாலிசி அப்புறம் விஷயம் வந்து பின்னாக்கா மாற்றியாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் வந்து பார்த்தாகணும். இந்த லுக்கேஸ்ட் பாலிசி என்ன அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இப்போ இந்தியா மேப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பின்னாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இங்கே மியான்மர் இருக்கும், கீழே அப்படியே வந்து பின்னாக போகும். அப்போ இந்த ஸ்டேட்டு மூலிமா நம்ம இந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணலாம், ட்ரேட் வந்து பின்னாக பண்ண முடியும். அப்போ இவங்களை நம்ம வந்து பின்னாக ஸ்ட்ராங் பண்ணி ஆகிற விஷயத்தை வந்து பின்னா உள்ளே கொண்டு வராங்க. 2010 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட், அதாவது நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரினர்ஸாக வந்து பின்னாக வரலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக ட்ரைபல் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மட்டும் தான் வந்து இருப்பாங்க. வேறு உள்ளே வந்தாங்கன்னா அவங்களோட அந்த கல்ச்சர் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்றதுக்காக உள்ளே வந்து பின்னாக்க விட மாட்டாங்க. ஈவந்தோ எல்லாமே வந்து பின்னாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து பின்னாக்கா வெற்றிகரமாக அமையல. ஏன்னா இந்த அப்சா ஆக்ட் வந்து ஸ்டில் ஒரு ப்ராப்ளமாக தான் வந்து பின்னாக்கா போய்கிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மாறி மாறி கவர்மெண்ட்லாம் வந்து பின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னாக்கா போயிருப்பாங்க, பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. ஸ்டில் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து பின்னாக்கா ஒரு தீர்க்கப்படாத விஷயமாகவே இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்சா ஆக்ட். இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டில் இவங்க வந்து பின்னாங்க வேணாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் அங்கே ரூல் பண்ணிகிட்டே இருந்தாலுமே அவங்க கொண்டு வரப்பட்ட சட்டத்தை வந்து பின்னாங்க இருக்க மக்கள் இன்னும் வந்து பின்னாக்கா அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்து பின்னாக்கா இல்லை. ஸோ இதை வந்து பின்னாக்கா இந்த சிஏவும் அப்சா ஆக்டும் வந்து பின்னாக்கா எல்லோரும் வந்து சரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாக்கா யூஸ் பண்ணி ஏன் அப்படின்னா ரீசன்ட் ஆக்ஷன் கேம்பெயின் யாருமே பற்றி பேசவே கிடையாது. ஸோ சரி பண்ண நல்லாயிருக்கும் அப்புறம் விஷயத்தை இங்கே வந்து பின்னாக்கா முடிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அஸ்ஸாமு, நாகாலாண்டு, மணிப்பூர், திரிபுரா அப்படின்ற மாதிரி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லாம் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி வந்து பின்னாக்கா மாறி இருக்காங்க, என்ன மினிஸ்ட்ரி இருந்தது, இப்போ என்ன வந்து பின்னாக இருக்குது, என்ன ப்ராப்ளமாக வந்து இருக்குது, க்ரௌன் காலனி, என்ன அந்த எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸு, ஹில்லி ஏரியாஸ் அப்படின்ற விஷயம் நம்ம வந்து பார்த்துருப்போம். டிடி ஆஃப் யாண்டபு அப்படின்லாம் இது எல்லாமே ஒரு எடியூல் மட்டும் கிடையாது, ஃபேக்ட். ஏன்னா மேபி இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ க்ரௌன் காலனி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஸ்பெக்ட்ரமில் படிக்காமல் வந்து பின்னாக இருந்திருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை அந்த புக்கில், இது வேறு புக்கில் வந்துருக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் இந்த பேப்பரை வரும்போது இதை யூஸ் பண்ணி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், ஹிஸ்ட்ரி வந்து அவுட் ஆஃப் போர்ஷனில் கேட்டுட்டாங்க அப்புறம் நம்ம வந்து யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக வரும்போது நீங்கள் வந்து பின்னாக்கா நம்ம எட்டோவில் படித்து நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். இது எல்லாமே பியூராக மெயின்ஸை விட இது பிளேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூங்க. மெயின்ஸ் எப்படி கேட்கலான்னா அசாம் நார்த் ஈஸ்ட்டில் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஹிஸ்டாரிக்கலாக. பட் அதிகமாக இங்கே பிளேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து இருக்குது. சரியா. ஸோ புரிஞ்சிருக்கும் அப்புறமா நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா த டெம்பிள்ஸ் தட் நேரு பிட், ஜவஹர்லால் நேரு பில்ட். அதாவது லெகசி இப்போ வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக இருக்கார் அப்படின்னா வேர்ல்டு கப்லாம் வாங்கி கொடுத்துருக்காருன்னா அந்த கேப்டன்சி விட்டுட்டு வந்து போகும்போது அந்த டீம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரகாசமாக இருந்ததோ அந்த லெகசியை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும் அப்புறமா சொல்லுவாங்க. சேம் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஓகேவா, நம்ம ஏற்கனவே வந்து ஆகஸ்ட் 15 நியூஸ் வந்து பின்னாக்கா பார்த்துருப்போம். இந்த டைரஸ் டெஸ்டினி நம்ம பேஸ்லாம் வந்து பின்னாக்கா பார்த்துருப்போம். இந்த இடத்துல இந்தியா வந்து பின்னாக்கா இண்டிபெண்டன்ஸ் வந்து பின்னாக்கா வாங்கியாச்சு. நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து உண்டு அரசியல் தாண்டி, ஓகே ஒரு காங்கிரஸுக்கு, பிஜேபிக்கு, கம்யூனிஸ்ட்டுக்கு அதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்கிற விஷயம் அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி வந்து பின்னாக்கா கேட்குறாங்க. ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னா நம்ம அது கண்டிப்பாக நம்ம ஜவஹர்லால் நேரு தான் வந்து பின்னாக்கா சொல்லுவோம். ஒரு சில ஃபேக்ட் வந்து பின்னாக்கா சொல்லுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னா நேருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பவர்லாம் வந்து பின்னாக இருந்தது. ஏன்னா அப்போஸ் பண்ணுறதுக்கு ஆள் வந்து பின்னாக்கா கம்மி. நினச்சிருந்தால் டெமோக்ரஸி எப்படி வேணால் வந்து பின்னாக்கா மாற்றிருக்கலாம் இல்லையா. நிறைய கண்ட்ரி நம்ம வந்து பார்ப்போம். நிறைய கண்ட்ரி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் நம்ம பாகிஸ்தான் பிரிஞ்சு போனாங்க இல்லையா, அவங்களும் டெமோக்ரஸியாக இருந்திருப்பாங்க, மிலிட்ரியாக மாறி இருப்பாங்க, திரும்ப மாறி இருப்பாங்க. பட் இந்தியா ஸ்டில் 75 இயர்ஸாக பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக்காக வந்து பின்னாக்கா போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் வந்து பின்னாக்கா நிறைய வந்து டெவலப்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மூல காரணம் ஜவஹர்லால் நேரு அப்படின்ற விஷயத்தை மறுக்க முடியாது. அதுக்கான ஒரு சான்று தான் இப்போ நம்ம வந்து பின்னாக்கா பார்க்க போகிறோம். ரைட்டா. இப்போ இன்றைக்கி வந்து எல்ஐசி ஓகேவா, LIC வந்து பாத்தீங்கன்னா 21000 கோடி நம்ம வந்து Penaka கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா ஜவஹர்லால் நேரு வந்து Penaka கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் தான். ரீசனா வந்து ஒரு எம்பிங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் எம்பி நினைக்கிறேன் அவங்க வந்து பேசிருப்பாங்க. நீங்க ஐஐடி கொண்டு வந்தீங்களா? ஐஎம் கொண்டு வந்தீங்களா? அந்த மாதிரி விஷயம் வந்து கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படினா எதை பாருங்க இன்னைக்கு global levelல நம்ம இந்தியாவோட CEO வந்திருக்காங்க, corporate leaders வந்திருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா நேருவோட பிள்ளைகள் அப்புறமா சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லும்போது இந்தியாவுல கொண்டு வரப்பட்ட ஐஐடியும் ஐஏஎம்மும் பாத்தீங்க அப்படினா நேரு பேர்ல கொண்டு வரப்பட்டது. இது முக்கியமான விஷயம். நம்ம வந்து கேட்கலாம் இல்ல ஏன் வந்து படிப்பு பண்ண கூட அது பெருசா பேசுறாங்க அப்படினு. அத ஒரு தொலைநோக்கு பார்வையோட கொண்டு வரப்பட்டது பெரிய விஷயம். ஏனா இந்தியா 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது எகனாமிக்கலாவும் சரி, சோஷியலாவும் சரி பெரிய பிளவு வந்து பின்னா இருந்தது. ஓகே எல்லாரையும் வந்து Penaka பார்க்கணும், எல்லாரையும் வந்து சரி பண்ணி ஆகணும், எகனாமில மேலே வந்தாகணும். அப்ப அந்த கரெக்ட்டான லாங் டர்ம் விஷன் அதுல வந்து Penaka கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இது வந்து Penaka ஃபர்ஸ்ட் விஷயம். ஏனா நம்ம ஜவஹர்லால் நேருவோட விஷன் பாத்தீங்கன்னா democracy, secularism, inclusive economic growth, free press, non alignment, international affairs இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேஸா வந்து Penaka கொண்டு வந்திருப்பாங்க. ஏனா ஒரு எகனாமிக் ஆக்டிவிட்டி வந்து Penaka எல்லாமே டச் ஆயிதா இருக்கும். ஒரு செகுலரிசம் இருக்கு, ஒரு democracy இருக்கு அப்படினா எகனாமி ரொம்ப ரொம்ப வந்து Penaka ஒரு முக்கியமான விஷயமா வந்து Penaka இருக்கும். இந்த டர்ம் வந்து படிங்க agnostic Nehru described them as the Temples of Modern India. இவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படினா முக்கியம். அதாவது agnostic அப்படினு சொல்லும்போது கடவுளை என்றுமே முழுமையாக புரிந்துகொள்ள முடியாது அப்பற விஷயலாம் வந்து Penaka வரும். ஓகேவா அந்த அஞ்ஞானவாதி அப்பற மாதிரி வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து Penaka கொடுத்திருப்பாங்க. இவங்கலாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து Penaka ஒரு முக்கியமான தூண்கள் அப்பற விஷயம் வந்திருக்கும். ஏனா இப்ப வந்து பாத்தீங்கனா பக்ரானங்கள், பெல், எய்ம்ஸ், LIC, ONGC, IOC, நேஷனல் லைப்ரரி, NID இவங்க எல்லாமே இன்னைக்கு இந்தியா வந்து Penaka தூண் மாதிரி காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாமே போட்ட பேஸ் யாரு? இன்னைக்கு என்ன வேணா பேசலாம் பா, நான் வெதப்படுது நாங்க அப்படின்ற மாதிரி இது எல்லாமே அப்ப ஆரம்பிக்க வெட்டப்பட்டதுதான். இதில் இப்போ நம்ம ஐஐடி வந்து Penaka ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இந்த ஐஐடியை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயன்ற வரைக்கும் வந்து Penaka ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய வந்து Penaka நீங்கள் பார்க்க முடியும். இந்த CBSE வந்து Penaka சொல்லிட்டு இருப்பாங்க ஐஐடி படிக்கிறவங்களாம் வந்து Penaka CBSE படிச்சுட்டு வந்தாங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த பேஸ் நம்மளுக்கு வந்து Penaka வேணும். வெறும் காலேஜ் மட்டும் தான் போதுமா இருக்குமா? கீழே பிரைமரி லெவல் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மேலே வந்து Penaka ஹையர் செகண்டரி வந்து Penaka அமையும். அந்த கேவியும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக வந்து Penaka கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் நிறைய பிளான்ஸ் வந்து Penaka இருக்கும். அதாவது Penaka வெறும் வந்து ஒரு ஸ்டீல் பிளான்ட்டு, பெட்ரோலியம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் KVIC அப்புறமா நீங்கள் வந்து Penaka கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் பிலாய், துர்காப்பூர், ரூர்கலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்தையே வந்து Penaka மாற்றுச்சு. ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வேலைவாய்ப்பு வந்து Penaka அதிகமாகும். ஃபுல்லாக வந்து Penaka மாற்றினாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் சிட்டின்னு பேசப்பட்டுகிட்டு இருக்கோம். பட் முதல்ல இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுறதுனா சண்டிகர் தான். நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அது பிளான்டாக வந்து Penaka கட்டியிருப்பாங்க. அதுவும் நம்ம நேரு பேர் தான் Penaka பண்ண விஷயமா வந்து தான் இருக்கும். இவ்வளோ பண்ணதில் ஒரு முக்கியமாக ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று எலெக்ஷன் கமிஷன், இன்னொன்று பிளானிங் கமிஷன். ஏன்னா இந்தியாவில் நம்ம நீத்தி ஆயோக் 2014 தான் கொண்டு வரப்பட்டிருப்பாங்க, 2017 கொண்டு வரப்பட்டிருப்பாங்க கவர்மெண்ட்லாம் மாறதுக்கு அப்புறமா. இந்த நீத்தி ஆயோக் வரத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்த பிளானிங் கமிஷன் தான் இந்தியா வந்து Penaka ஷேப் பண்ணியிருக்கும். இன்னொன்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஒரு ப்ராப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? என்னதான் வந்து Penaka ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருந்தாலுமே இவங்க தான் ரூல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூலியமாக வந்து Penaka அதை வந்து Penaka கொண்டு வந்துருந்தாங்க. அது முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் எப்படி வந்து டாப்பில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த இன்ஸ்டியூஷன் தான் வந்து Penaka காரணம். மேபி அதை மாற்றிருக்கலாம். அவங்க பவரில் இருக்கும்போது ஓகே ரூலிங் கவர்மெண்ட் சூட் ஆகிற மாதிரி வந்து பண்ண அப்புறம் மாதிரி மாற்றிருக்கலாம். பட் இதே மாற்றாமல் நம்ம பண்ணது இது பெரிய விஷயந்தான். இன்னொன்று அப்போ இருந்த விஷயங்கள் ஹோமி பாபா, விக்ரம் சாராபாய், மகள் நோபீஸ், வர்கீஸ் குரியன், பாட்நகர், பக்வத்தம், சி தேஷ்முக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஃபிக்காக வந்து Penaka பெருசாக வந்திருப்பாங்க. வேறு லெவலுக்கு நம்ம வந்து Penaka கொண்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி வந்து அமுல் வந்து Penaka டாப்பில் வந்து இருக்குது. இண்டியன் ஆயில் தான் முதல்ல வந்து Penaka டாப் 100 வந்து Penaka வந்திருக்காங்க. இந்த ஃபார்ச்சூன் லிஸ்ட் அப்புறம் மாதிரி கொடுப்பாங்க 2014. அப்போ அது இந்தியன் ஆயில் யாரும் கொண்டு வந்தது? இதுக்கான பேஸ் போடுறது நம்ம ஜவஹர்லால் நேரு மட்டும் தான். நம்ம கேள்வி வந்து Penaka கேட்கலாம், அவங்க கொண்டு வந்தாங்க ஓகே யார் நடத்தினாங்க அப்படின்ட்டு. ஒரு 17 வருஷம் அவங்க வந்து Penaka இருந்திருப்பாங்க. அந்த 17 வருஷமும் இந்தியாவோட அடுத்த கட்டம் ஃபியூச்சர் என்னெல்லாம் பண்ணலாம், இன்றைக்கி இருக்க எய்ம்ஸ், ஐஐடி, ஐஎம் எல்லாமே அப்போ கொண்டு வரப்பட்டு தான் இன்றைக்கி வந்து Penaka பிரகாசமாக வந்து Penaka போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து Penaka மாறிச்சு. அது க்ரீன் ரெவல்யூஷன் வந்து Penaka இருக்கலாம், டெலிஃபோன் ரெவல்யூஷன் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து Penaka மூவ் ஆக ஆரம்பிச்சது. 1991 பார்த்தீங்க அப்படின்னா LPG கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PV நரசிம்மராவ் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் இருக்காங்களே அவங்க தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க இந்த LPG வந்து Penaka ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு நேருவியன் மாடல் அப்புறம் நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் வந்து Penaka ஒரு தோன்றலாக வந்து Penaka விஷயம் வந்து Penaka உண்டு. அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 300 மில்லியன் மக்கள் கிட்ட அந்த பாவர்ட்டி லைன் இருந்து பினாக்கா மேலே வந்து பினாக்கா கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு 21st செஞ்சுரியில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேஸ் அதுக்கு விதை போட்டதும் அந்த 17 வருஷமான நம்ம நேருஜி அவர்கள் நல்லா பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து வருது. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீஸ் ஆர் த டெம்பிள்ஸ் ஆஃப் பில்ட் பை நேரு அப்புறம் மாதிரி இங்கே சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கு வந்து பின்னாக்க பேசினாங்க இருக்கிறோம் இல்லையா. அது எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1964 நேரு வந்து பின்னாக்கா இறந்துருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு வித்தவுட் நேரு அப்புறம் மாதிரி வந்து பின்னாக்க விஷயம் வந்து பின்னாக்க உண்டு. ஏன் அப்படின்னா இன்றைக்குமே பிரைம் மினிஸ்டர் ஹேட் வித் திஸ் பீப்புள் ரிமைன்ஸ் அன்ஈக்குவல் அன்டெஸ்டட் டில் நவ் அப்படின்னு சொல்லலாம். எஸ் நம்ம வந்து அரசியல் கட்சிகள் அதெல்லாம் வந்து தாண்டி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வந்து பின்னாக்க வாங்கியாச்சு. எதுவுமே கிடையாது, விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எவ்வளோ வந்து ஆட்டையை போட முடியுமோ அந்தளவுக்கு ஆட்டையை போட்டு விட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பின்னா கீழேருந்து மேலே வந்து பின்னா கொண்டு வரத்துக்கு ஒரு சாதாரண விஷயம் வந்து பின்னா கிடையாது இல்லையா. எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டு அதை வந்து ரூல் பண்ணுறது வந்து பின்னாக்கா வேறு, எதுவுமே இல்லாமல் ரூல் பண்ணி மேலே வர்றது பின்னாக்கா வேறு. ஸோ அதுக்கு நம்ம வந்து பின்னாக்கா இதை வந்து எடுத்துக்கலாம். கொஸ்டின் கண்டிப்பாக வந்து பின்னாக்கா வரலாம், ஒரு மாடர்ன் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியான்னு ஏன் வந்து பின்னாக்கா சொல்கிறாங்க ஜவஹர்லால் நேரு அப்படின்னு. இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் அப்படியே வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இந்தியாவுக்கு இன்றைக்கி இருக்க சில விஷயங்கள் அதான் பின்னா காரணமாக இருக்கலாம். ஓகே வேணா ரீசெண்டாக பார்லிமெண்டரி விவாதங்கள் வந்து பின்னாக்கா போயிடுக்குது பேஸ்ட்டாக. ஸோ யூபிஎஸ்சி வந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க, நியூட்ரலாக வந்து பின்னாக இருப்பாங்க. நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பின்னாக்கா வேணும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க ஓகேயா. சரி, ரோட் மேப் ஆஃப் இந்தியா யூரோப்பியன் யூனியன் டைஸ். ஓகே, இதுக்குனே பார்த்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பார்ப்போம். இந்தியா 75th இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்குமான அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 60 வருஷம் வந்து பின்னாக்க முடிஞ்சிருக்கு. இது வந்து பின்னாக்கா ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பின்னாடி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருப்போம். 1994 பார்த்தீங்கன்னா பைலேட்டரலாக வந்து பின்னாக்க வந்திருக்கும். ரெண்டு பேரும் வந்து எக்கனாமி மட்டும் பண்ணிக்கலாம் அப்புறம் விஷயம் வந்து பின்னாக்க இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வந்து பின்னாக்கா மேலே வந்து பின்னாக்கா போயிருக்கும். 20ல் வந்து 2000 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சமிட் வந்து பின்னாக்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா இயூ சமிட் எப்போ வந்து முதல்ல பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் 2000 அப்போ வந்து பின்னாக்க பண்ணியிருப்பாங்க. இந்த நார்மல் இயூ சமிட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பின்னாக்கா மாறி இருக்கும். எல்லா விஷயங்களும் வந்து பின்னாக்கா பண்ணலாம் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக்கா பண்ணியிருப்பாங்க. 25ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஸ்பியர் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாக்கா மேலே வரலாம் அப்புறம் விஷயத்துக்காகவும். 15th யூ சம்மிட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 5 விஷயங்கள்: ஃபாரின் பாலிசி அண்ட் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், ட்ரேட் அண்ட் எக்கனாமி, சஸ்டைனபிள் மானிசேஷன் பார்ட்னர்ஷிப், குளோபல் கவர்னன்ஸ், பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன். இந்த 5 விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வந்து பின்னாக்க மேலே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி 2020 வந்து பின்னாக்கா அந்த மீட்டிங்கில் வந்து பின்னாக்கா பேசியிருப்பாங்க. இது இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக வந்து பின்னாக்கா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா 2021-22 மட்டுமே வந்து நம்மளோட ட்ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா $116 பில்லியன் வந்து பின்னாக்கா பண்ணியிருக்கோம். செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்டர் நம்ம வந்து பின்னாடி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதிகமான இந்தியன் எக்ஸ்போர்ட்டும் இங்கே வந்து பின்னாக்கா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பின்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டாக வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 6000 யூரோப்பியன் கம்பெனி கிட்டத்தட்ட இன்டெரக்டாகவும் டைரெக்டாகவும் 6.7 மில்லியன் ஜாப் வந்து பின்னா உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை வந்து பின்னாக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் தாண்டி வெறும் எக்கனாமிக்கை மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள் கிளைமேட் சேஞ்சுக்காகவும் பயோடைவர்சிட்டி லாஸ்க்காகவும் பொல்யூஷனுக்காகவும் நார்காலிக் சமிட்டுக்காகவும் நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அந்த பாட்டரை போட்டு வந்து பின்னாக்கா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் தான். இன்றைக்கி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ப்ராப்ளம் வந்து பின்னாக்கா போய்கிட்டு இருக்கு. சைனா ஒரு பக்கம் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்தியாவுக்கு ஓரளவுக்கு இந்த இண்டோ பசிபிக்கில் பண்ண முடியுது அப்படின்னா இதுவும் வந்து பின்னா ஒரு காரணமாக வந்து பின்னாக்கா உண்டு. ஓகேவா, சரி. ஏன் அப்படின்னா இப்போ ஃப்ரான்ஸில் வந்து பின்னாக்க நம்ம ரஃபேலாம் வந்து பின்னாக்கா வாங்கியிருந்தோம். அண்ட் மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் மூலிமா நிறைய விஷயங்கள் வந்து பின்னாக்கா மாற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து பின்னாக்கா போய்கிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஹெல்த் கேரு, சயின்ஸு, க்ரீன் ரெவல்யூஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து பேசியிருக்கோம். ரிசர்ச் மூலிமாலாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். இதில் சாதாரண ஒரு ஃபேக்ட் தான். இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் விஷயம் நம்ம வந்து பின்னாக்கா பார்த்துட்டோம். சேலஞ்சஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 வந்து டிஸ்அக்ரிமெண்ட். என்ன, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் வந்தப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஏகப்பட்ட பேர் வந்து பின்னாக்கா எதிர்த்து குரல் ஊற்றுறமா ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக. ஆனால் இந்தியா நான் இந்த பக்கமும் பேசலை இந்த பக்கம் பேசலப்படுற மாதிரி நியூட்ரலாக வந்து பின்னாக்கா இருந்திருப்பாங்க. ஏன்னா ரஷ்யா இந்தியாவோட ஆஸ்தான ஒரு நண்பனுங்க. நான் வரலாறு எடுத்து பார்த்தேன் அப்படின்னா வேறு லெவலில் வந்து நான் இருக்கும். இந்தியா வந்து ஒரு கட்டத்துக்கு முன்னாடி சோழியை முடிச்சிருப்பாங்க. அது ரஷ்யா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நண்பனாக வந்து பின்னாக்கா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு வேறு கதை. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது இது பண்ணவே கிடையாது. நம்ம அப்போ இது ஒரு ப்ராப்ளம் வந்து பின்னாக்கா பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா சைனா வந்து பின்னாக்கா மேலே வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த கல்வான் கிளாஷ்லாம் வரும்போது யாருமே வந்து பின்னாக்கா எதுவும் பேசவும் வந்து பின்னாக்கா கிடையாது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலுமே ஸ்டில் நம்ம வந்து பின்னாக்கா ப்ராப்பராக வந்து கொண்டு போகிற விஷயம் வந்து பின்னாங்க வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் கூட கிட்டத்தட்ட நம்ம 116 பில்லியன் ட்ரேட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்புறமா வந்து பின்னாக்கா திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டார்கெட் என்ன அப்படின்னா ஒன்னா work பண்ணோம் ஏனா global outcomes காக வரபோற இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் எந்த அளவுக்கு வருதோ அந்த ட்ரேட்காக நாம என்ன பண்ணியாகணும் ஒற்றுமையா செயல்பட்டு ஆகணும் அப்படிங்கற மாதிரி இங்க ஆத்து வந்து பினாக முடிக்கறாங்க சோ இந்தியா யூரோப்பியன் யூனியன் டைஸ் பத்தி கேக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் நீங்க வந்து பினாக டைரக்டாவே வந்து பினாக கொடுக்க முடியும் ஓகேவா ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாப்போம் the shackles of 1861 need to go அப்படிங்கற விஷயம் சோ போலீஸ் ஏஜென்சி பத்தின ஒரு விஷயம் தாங்க Okay, police in the Lagan the Penaka and the Granga, upper Vesting on the Penaka, Kono on the Kanga, among the Penaka, Pakla, Narre Prince fact on the Irke, Iran the Upday Path, particular Marda Filago. Serena Pana, stories Kameda on the Irko Idela. In an act of being Solomother, Indian Penal Code, conjugal among the Penaka, Mathananga. In our number the bathroom Patilla, police and Tavala Maras Pantranga, bail on the Kurukamatranga, Rumba on the Cartman Rampanitranga, plus Solomother, Algamasilla, Varla on the Penaka Pagan. Okay. So, Papame, when the Pathing in the Act La on the Pathagonga, the year la on the Planakaklam, Probation of Offenders Act, Ilana Panirpanga Dina, Punish Panama, Matamariana Panirpanga. Okay, just on the Pinaka, the fine for the Inamaria Matavanaka Panirpanga, Arthapadinaka, Dowry Act on the Pinaka Vandracom. So, reverse Act La Pathing up in IPC Act of 1983, 86, Ena Panirpanga, Section 498A. Section 498A, Ena Abdin Sola Pinaka. And the husband, a pen on the Rikanga Pina, husband, or Sondakarlo, and on the Pinaka, Prachna Pandragana, other Munima on the Pinaka, Velak on the Karakum, Yena on the Pinaka, solution on the Karakum. In the section Roborum important, note Paninagon. You know, 304B, Dowry Death Nidana, other on the Pinaka and the Kurukadi, the Lamana Pananga, Evidence Act on the Pinaka, Aman Panara Machanga, other Kapram, SCST Act on the Pinaka, Aman Panang, the Lamana Abdinam, atrocities upon the Pinaka, SCST Act Abdin Solamode. இஷ்டத்துக்கு வந்து பினாக பண்ணுவாங்க நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படினு காரணமே இல்லாம அவங்க பவரை கையில தான் பண்ணுவாங்க அப்ப கொஞ்சமா வந்து பினாக எனாக்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா அந்த போக்சோ ஆக்ட் ஜூன் ஆக்ட் பாத்தீங்கனா சமயம் வந்து ஸ்ட்ராங் பண்ணிருப்பாங்க ஐடி ஆக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படினா எலக்ட்ரானிக்கா நீங்க சைன் போட்டா கூட இப்ப நம்ம செக்ல சைன் போடுறோம் இல்லையா நீங்க டிஜிட்டலா சைன் போட்டோட அக்செப்ட் பண்ற அளவுக்கு பாத்தீங்க அப்படினா ஐடி ஆக்ட்ல வந்து அமெண்ட் பண்ணிருப்பாங்க இது எல்லாமே வந்து பினாக நடந்துருக்கும் இங்க என்ன விஷயம் அப்படினா இந்த எல்லா ஸ்டாச்சுமே என்னன்னா ஒரு ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி வந்து பினாக இருக்கும் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க அது எப்படி சரி பண்ணலாம் அப்புற விஷயம் வந்து பினாக உண்டு அதுல ஒண்ணு நம்ம பார்த்தா அப்படினா செக்ஷன் 377 நம்ம எக்ஸாம் வந்து பினாக படிச்சிருப்போம் இல்லையா LGBTQ மூலமா பாத்தீங்க அப்படினா அவங்களுக்கான விஷயம் வந்து பினாக பண்ணிருப்பாங்க இந்த கஸ்டடியல் டார்ச்சர் பண்றது செக்சுவல் ஹராஸ்மென்ட்லாம் பாத்தீங்க எங்க வருதுங்க ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்படுது அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நாம என்ன பண்ணியாகணும் லாஸ் வந்து பினாக மேக் பண்ணியாகணும் ஏனா ரைட் டு பிரைவசி என்ன பண்ணியாச்சு ஃபண்டமெண்டல் ரைட் அப்புற மாதிரி வந்து பினாக சொல்லியாச்சு அண்ட் முக்கியமான விஷயமே செக்ஷன் 124A ட்ரெகோனியன் லா இல்ல டெமோன் லா அப்புறமா சொல்லுவாங்க இத வந்து பாத்தீங்கனா நம்ம வந்து மாத்தி ஆகணும் அப்படிங்கற விஷயத்தை கோர்ட் இன்னும் வந்து பினாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படினு சொல்லும்போது மிஸ்யூஸ் பண்றாங்க இது என்னன்னா செடிஷன்ங்க தேச துரோக வழக்கு எல்லாரும் ஈஸியா வந்து பினாக போடுறாங்க இது 1870ல வந்து பினாக கொண்டு வரப்பட்டது ஏன் அப்படினா நேஷனல் மூவ்மெண்ட்டை தடுக்கிறதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க எல்லாரும் யாரெல்லாம் வந்து பினாக பிரிட்டிஷ் எதிர்த்து வந்து பினாக பேசுறாங்களோ எல்லாரும் நம்ம வந்து பினா அடைக்கலாம் அப்புறம் விஸ்துக்காக 124A கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு இத வந்து பாத்தீங்கனா நம்ம வேற மாதிரி இந்த நக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வெஸ்ட்காக இது வந்து கரெக்ட்டும் அப்புறமா சொல்லாங்க பட் இவ்ளோ இருந்தாலுமே ஸ்டில் போலீஸ் பாத்தீங்க அப்படினா சம் இடத்துல வந்து பினாக ப்ரூட்டலா வந்து பினாக பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்து பினாக உண்டு ஓகேவா சோ அப்ப என்ன பண்ணாங்க அப்படியே இந்த ஹேண்ட் கப்ஸ் வந்து பினாக யூஸ் பண்றது அது மட்டும் அந்த சிசிடி கேமரா வந்து பினாக இன்ஸ்டால் பண்ணலாம் அந்த லாயர்ஸ் வந்து பினாக பேச வைக்கிறது ஹியூமன் ரைட்ஸ் பாடிஸ் உள்ள வந்து பினாக கொண்டு போய் பண்றது இந்த தர்பார் பட நீங்க வந்து பினாக பாத்துருப்பீங்க அதுல வந்து பாத்தீங்கனா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உள்ள வந்து பினாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி விசிட் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ராப்ளமா வந்து பாத்தீங்க அப்படினா அந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ்க்காக வந்து பினாக பண்ணிருப்பாங்க நிறைய கமிட்டி எல்லாம் போட்டுருப்பாங்க பட் இருந்தாலுமே அதுக்குள்ள எந்த ஒரு வேல்யூம் இல்லாம தான் இருக்கு அப்புறம் நீங்க ஆத்து பேசிருக்காங்க 2006 ல பாத்தீங்கனா ஒரு ஃபேமஸான கேஸ் சுப்ரீம் கோர்ட் வெர்சஸ் பிரகாஷ் சிங் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியன் கேஸ் இந்த கேஸ்ல ஏகப்பட்ட விஷயம் வந்து பினாக சொல்லிருப்பாங்க அதாவது போலீஸ் ரூலரா இல்லாம மக்களுக்கான ஒரு போலீஸா மாத்தணும்ன்ற விஷயத்தை இங்க வந்து பினாக பேசப்பட்டிருப்பாங்க ஓகேவா பட் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து பேச்சுக்கு மட்டும் தான் வந்து இருக்கு ஏனா ஒரு போலீஸ் அப்படி சொல்லப்படுது ஸ்டேட் சப்ஜெக்ட் அவங்க தான் வந்து பினாக பாத்துக்கணும் சோ அப்படின்ற இருக்கப்ப என்ன ஆகுது அப்படினா ஸ்டேட்ஸ் அந்த அளவுக்கு வந்து பினாக எடுத்துக்கல அப்புறம் விஷயத்துக்கு வந்து பினாக வைக்கறாங்க இந்தியால வந்து போலீஸ் வந்து பினாக எப்ப வந்து பினாக ஸ்ட்ராங்கா வரணும் அப்படி சொல்லப்படுதுனா 1861 க்கு அப்புறம் பெருசா வந்து பினாக பார்க்கப்படுது ஏன் அப்படினா 1857 ல ரிவோல்ட் வந்து பினாக நடந்துருக்கும் அந்த ரிவோல்ட்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா இவங்க எப்படியா வந்து பினாக அடக்கி ஓடுணும் அப்படிட்டு இதுக்கு டிராஃப்டிங் 34 ல வந்து பண்ணிருப்பாங்க IPC மூலமா பண்ணிருப்பாங்க ஆனா 57 க்கு அப்புறம் தான் ஐயோ இவங்க விட்டா பெரியளா வந்துருவாங்க அப்படி சொல்லிட்டு இவங்க அடக்கணும் என்ன பண்ணிருப்பாங்க போலீஸ் உள்ள வந்து பினாக கொண்டு வந்திருப்பாங்க ஒரு முக்கியமான வெப்பனை அவங்க யூஸ் பண்ணப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து பினாங்க அடக்கி ஆளணும் அப்புறம் விஸ்தம் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னன்னா நிறைய கான்ஸ்டபிள்ஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்புறம் தான் உங்களை அதில் வந்து எந்த ஒரு பெய்டும் கிடையாது, இல்லிட்ரேட் சும்மா வந்து வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இதை வந்து பினாக பண்ணிட்டு இருந்தாங்க. இது மூலிமா ஆண்ட்ரியூ ஹெச்எல் ஃபர்ஸ்னர் இந்த கமிட்டியை வந்து பினாக பார்த்துக்கோங்க, மே ப்ளீஸ் வந்து கேட்கலாம். இந்த கமிஷனை சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா இந்த போலீஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எஃபிஷியன்ட் வந்து கிடையாது, போதுமான ட்ரைனிங் வந்து கிடையாது, போதுமான ஆர்கனைசேஷன் வந்து கிடையாது, ஜஸ்ட் வந்து பின்னாங்க உள்ளே வராங்க போகிறாங்க அப்புறம் விஷயம் மட்டும்தான். என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க, மக்களுக்குள்ளே வந்து பின்னாங்க அந்த கான்ஃபிடன்ஸோ கோஆப்ரேஷனோ கிடையாது, ஜஸ்ட்டு பிடிக்கணும் அடிக்கணும் இதை மட்டும் தான் வந்து பின்னாக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா கண்டுக்கவே கிடையாது. இந்த கமிஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவங்க சொன்ன படத்தில் வந்து பின்னாக்கா எஸ்ஐ இதை மட்டும் தான் உள்ளே வந்து பின்னாக்க உள்ளே வந்திருக்கும். ஓகே, இந்த போலீஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எஸ்ஐ கொண்டு வரப்பட்டு இந்த கமிஷன் மூலிமா உள்ளே வந்திருக்கும். எந்த கமிஷன் மூலிமா இங்கே வந்து பார்த்தீங்களா ஏஎல் ஃப்ரெஷ் கமிஷன் கமிஷன் மூலம் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காசு இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால போனாக்கா நாங்கள் பண்ணலாம் அப்புறம் விஷயம் வந்து போனாக்கா இங்கே வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேயா, இன்றைக்குமே நிறைய அந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டிங் அதிகமாக இல்லைன்ற காரணத்துக்காக வந்து போனாக்கா தள்ளி வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு ப்ராப்பரான ஸ்கில் வந்து இல்லாதனால பின்னாக்கா தள்ளப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் வந்து அக்கௌண்டபுளாக வந்து பின்னாக்கா மாறி ஆகணும். அப்போ நடந்த அந்த ஷேக்கல்ஸ் இப்போ நம்ம வந்து மாற்றி ஆகுன்ற விஷயங்கள் வந்து பின்னாக்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கில் என்ன விஷயம் அப்படின்னா இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிற போலீஸ் சப்ஜெக்ட் ஸ்டேட் கிட்ட வந்து இப்படின்னா இருக்குது. பட் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போலாம் வந்து பின்னாக்கா மாற்றலாம், ஒரு ரிஃபார்ம்ஸ் எப்படி வந்து பின்னாக்க கொண்டு வரலாம், என்னெல்லாம் வந்து இப்போ இருக்குது, அது எப்படி அந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இது பாயிண்ட்டை வந்து கேட்குறாங்க, ஒரு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த பாயிண்ட்டை நீங்கள் டேரெக்டாகவே அங்கே வந்து பின்னாக்க அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக அந்த கமிட்டிலாம் வந்துருக்குல்ல, அந்த கமிட்டிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ ஆஃப் அன் ஹவர் மேலே நம்ம வந்து பின்னாக்கா பார்த்துருப்போம். எல்லாமே ஒரு முக்கியமான நியூஸ் இந்தியா 75 அப்படின்னால வீடியோ பிடிச்சிருக்கும்னு அப்படி நினைக்கிறேன். வீடியோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.